பனைமரம், தேசிய மரம், கற்பகத்தரு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அதை அழிஞ்சிட்டு வருதுன்றது இன்னும் யாருக்கும் தெரியலை. அதை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய யாரும் அது காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு வீட்டு பெண்களாக இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுகரு மற்ற ஐட்டங்கள்லாம் தவிர்த்துட்டு பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்தினாலே நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வந்து எந்த பொருளை பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் தான் இங்கே பெரிய பிஸ்னஸாக நடந்துகிட்ருக்கு. அது நமக்கு யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ நம்ம இந்த பொருட்களை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாலே பனைமரத்தோட தேவை அதிகமாயிரும், தானாகவே அதை வந்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ளீஸ், நான் அதோட ஒரு முயற்சியாக இன்றைக்கி கருப்பட்டி பொங்கல் பண்ணியிருக்கேன். வாங்க கருப்பட்டி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பட்டி பொங்கலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவ்வளோ ருசியாக இருக்கும், எவ்வளோ ருசியோ அதை விட 10 மடங்கு ஹெல்த்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த பொங்கல் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தடவை கருப்பட்டி பொங்கல் வச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது அதை பற்றி பேசுவீங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்குன்னு. வாங்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வெளியில் நம்ம பொங்கல் பானை வைக்கும் போதும் வைக்கலாம். 1 கப் பச்சரிசி பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி களைஞ்சி நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் ரைஸை. பொன்னி அரிசியை 3 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கருப்பட்டியை இந்த மாதிரி வந்து இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் டைரெக்டாக நம்ம முழுசாக போடும்போது கரையிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரையிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் இப்போ வந்து கருப்பட்டியை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி அந்த சிறப்பை தான் வந்து நான் பொங்கலில் சேர்க்க போகிறேன். 1/2 கப் இல்லைனா 3/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம கருப்பட்டியை கொதிக்க வச்சு கரைச்சி சிரப் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரைஸை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸே தெரியக்கூடாது. பொங்கல் வந்து ரைஸ் தெரியாமல் இருக்கிறது தான் அல்வா மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். கருப்பட்டி 1 கொதி வரவுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி தனியாக வச்சிடணும். கருப்பட்டி உருட்டும் போது மண் நாரெல்லாம் சேர்த்து சில நேரங்களில் உருட்டியிருப்பாங்க. சில டைமில் நம்மளுக்கு பியூராக கிடைக்கும், சில நேரம் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் இந்த வடிகட்டுறது. கருப்பட்டிப்பாக இப்போ பொங்கல் சாதத்தில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், நல்லா கிளறி விடுங்க. ஒன்றா மிக்ஸ் ஆகணும். சாதம் குழையிறதுக்கு முன்னாடி கருப்பட்டி பாகம் ஊற்றிடாதீங்க, சாதம் குழஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா அல்வா போல் இருக்கும் பொங்கல். தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை கருப்பு இருந்தாலும் அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களை அந்த கோயிலில் செய்கிற சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு கிடைக்கும். பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு போட்டலாம். 2 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் எவ்வளோ முந்திரி பருப்பு வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ ட்ரை கிரேப்ஸ் வேணால் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை பொங்கல் செய்கிறப்போ கண்டிப்பாக தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு தாளித்து பொங்கல் செஞ்சு பாருங்கள். அந்த இனிப்போடு அந்த பொங்கல் வந்து தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஆனால் இது இப்படி இந்த தடவை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல். பொங்கலில் இப்போ தாளிப்பை சேர்த்துடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த தடவை கருப்பட்டி பொங்கல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என் தோட்டத்தில்
கட் பண்ணால் மஞ்சள் செடியெல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றது போலயே இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வீட்டில் மஞ்சள் கொலை வச்சு நட்டு வளர்த்து பாருங்கள். நேரம் ஆக ஆக ரொம்ப ரொம்ப தித்திப்பாக இருக்கும் இந்த பொங்கல். இதே மாதிரி இலையில் வச்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள் கருப்பட்டி பொங்கலை, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொங்கலை போலவே உங்கள் வாழ்க்கையும் தித்திக்கட்டும். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.